ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல தண்டப்பானி சென்னைக்கு சண்டே கே ஒன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படி ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாம் ஆப்வியஸ்லி இது சண்டே இல்லை எனக்கு ஒரு மாதிரி அம் ஷெட்யூலிங் பட் எனிவே ஸோ முதல் கேள்வி தமிழ் செல்வி ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய சில்வர் கார்டு கெட்ட ஆத்மாக்கள் துண்டித்து விட்டால் என்ன ஆகும் இதை பற்றிய விவரம் மேல்நிலை ஆன்மாக்கள் ஏதாவது கூறியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ் நடக்கும் ஆக்சுவலாக எப்படி அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையில் நம்மளால் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது பண்ண முடியும் ஸோ ஒன்று வந்து இயற்கையாக நடக்கிறது எப்படி நம்ம தூங்கும் பொழுது ஸோ நம்மளுடைய ஒரு நினப்பு இல்லாமல் நடக்கிறது ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ ப்ராக்டிகலாக எல்லா நாளுமே ராத்திரி நேரங்களில் நம்ம டீப் ஸ்லீப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் போவோம் நம்மளுடைய குருமார்களை பார்ப்போம் நம்மளுடைய நண்பர்களை பார்ப்போம் ஸோ இது ரொட்டீனாக டெய்லியும் டீப் ஸ்லீப் போனால் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி தானாகவே ஏற்படும் பொழுது நம்மளுடைய அந்த வெள்ளி இழை ஸோ சில்வர் கார்டன் இருக்குது அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுடைய குருமார்கிட்டருந்து கிடைக்கும் ஸோ யார்னாலையும் வந்து அதை வந்து கட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நாம முயற்சி செஞ்சு ஏதாவது இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய உடல் விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சுற்றி தெரியக்கூடிய ஆன்மாக்கள்னால அந்த வெள்ளி இழை கட் கட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய குருமார்கள் எந்த விதமான ஒரு பொ பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அது நம்மளுடைய தான் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நேரடியான ஒரு குருவனுடைய துணை கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் சரி ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய குரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடப்பா நடக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ அதனால் ரேண்டமாக ஒரு ஒரு ஆர்வத்தின் பேரில் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம் ஒரு குருமுகமாக இருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் உசிதமும் கூட ஸோ அந்த மாதிரி கட்டாயிடுச்சின்னா என்ன ஆகுன்னா அவ்வளோதான் திருப்பி நம்ம இந்த உடலுக்குள்ளே வர முடியாது கிளம்பி போக வேண்டியதான் சரிங்களா ரைட் ஸோ அதுவும் போமான்னு தெரியாது ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியதும் உண்டு ஸோ போவாங்களா போகலே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வெல் புத்தகத்தில் இதுக்கு உண்டான அந்த செய்தி இருக்குது சரிங்களா ஸோ அவங்களே ஆண் மக்களே சொல்லியிருக்காங்க ஸோ எந்த விதமான ஒரு குருவனுடைய துணை இல்லாமல் இதை அதிக பிரசிங் தரமாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லதா பிரகாஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எப்படி மெடிடேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தெரிலிங்க இட் இட் ஜஸ்ட் ஹேப்பண்டுங்க இந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது நம்ம வயசுக்கு மீறினதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் எனக்கு என்னுடைய நண்பனுக்கு உண்டு அபுபக்கர் சித்திக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு அவன் ஒரு ரூட்டில் இருக்கான் நான் ஒரு ரூட்டில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பேரல் ரூட்டு பட் அதை அது வேறு சைடு இது வேறு சைடு வந்துட்டோன்னு பாருங்களேன் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இருந்து இது இது என்ன இது என்ன இது எப்படி பண்ணாங்க அதை எப்படி பண்ணாங்க ஸோ நிறைய பேர் போய் பார்த்து பேசினது ஸோ உண்டான வித்தைகள் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டது அதுக்கு அசிங்கப்பட்டது ஒரு சில இடத்துல கிழச்சது ஸோ இதெல்லாம் போகும்பொழுது கொஞ்சம் கூட அந்த அனாலிசிஸ் மைண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தது இயற்கையாகவே அது ஒரு உதவியாக இருந்தது இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கும்ல ஸோ அந்த கோரிலேட் பண்ணோம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இது இப்படி சொன்னாங்க இது இப்படி சொன்னாங்க அப்போ இதுக்கு மாறாக இங்கே ஒன்று சொல்கிறாங்களே இப்போ இதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஏன் இந்த மாறுபாடு வந்தது ஸோ இதெல்லாம் ரிலேட்டு பண்ணி பார்த்தோம் நூட்கள் படித்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேச்சுகள் கேட்டிருக்கேன் ஸோ எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்துருக்கணும் கூட எனக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி நேர்லேயும் பார்த்து நானாகவும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து புத்தகம் படித்து செல்ஃப் அனாலிசிஸ் நானே யோசிச்சு யோசிச்சு இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படிங்கும்பொழுது பொழுது திடீர்னு ஒரு சில நாள்லாம் ஆன்சர் தொடங்கின ஆன்சர் இப்படி பார்ப்பப்பா ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் உண்டு ஸோ மேபி சொல்லித்தர்றாங்களே யாரோ மேலேருந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்படியான கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸில் நான் சொல்லக்கூடியது வந்து என் ஃப்ரெண்டு கூட இந்த வயசுக்கு மீறினதை படிச்சுக்கணும்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போது எனக்கு எவ்வளோ மீறி போனால் ஒரு பத்தாவது வந்து பதினாறு வயசில் முடியுமா பதினாலு வயசுலேருந்து இருக்கோம் இன்றைக்கி இருபது வருஷமாக இருக்கேன் ஆஹா பரவாயில்ல ஸோ அது ஒரு ஆன கான்ஸ்டன்ட் ஜேர்னியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் காட் அக்யுமிலேட்டட் அண்ட் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இடம் ஸோ இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ திங்ஸ் ஆர் ஸ்டார்டிங் டு கமெண்ட் டு ப்ளே ஒரு சில விஷயங்கள் தெரியுது புரியுது அப்போ நான் என்ன பண்ணினேன் என்ன பண்ணியிருந்துடக்கூடாது இதெல்லாம் தெரியுது ஸோ இட்ஸ் எ வெரி லாங் ஜேர்னி மெடிடேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது ஆனால் அதற்கு நான் எடுத்துக்கிட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷ காலம் பிகாஸ் ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு நல்ல ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து கண்ணு முன்னாடி இல்லைங்கிற அந்த ஒரே ஒரு தான் ஸோ ஓடின ஓட்டம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கழித்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பார்ப்போம் இன்னிக்கு கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு இருபது வருஷம் கழித்து எங்கே போவேன்னு தெரியல பார்ப்போம் தொடர்ந்து நினைந்திருங்கள் ரைட் ஓகே சுபாஷ்ணி சுப்பிரமணியம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இஸ் கண்டிஷனிங் டு பி ஸ்பிரிச்சுவல் பர்சன் மேக்ஸ் தம் ரியலி ஸ்பிரிச்சுவல் ஓகே ஸோ ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கப்பட்டது தான் இந்த ஆன்மீகமா ஸோ அப்படி இருந்தால் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்குமா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையெல்லாமே ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா எதுவுமே கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம் கட்டுப்பாடு தேர் தர் இஸ் நத்திங் கட்டுப்பாடு அவங்க ஏன் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலும் மனசும் கெட்டு போகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது நம்மளுடைய கவனச்சிதல்கள் இருக்கும் ஸோ அது மனசை கெட்டு போகிறது கொஞ்சம் அந்த சாப்பாடு அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா மனசு திடமாகவும் உடல் திடமாகவும் பயிற்சியை கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியும் ஸோ இதனால தான் ஒரு சில வழிமுறைகள் கொடுத்தார்களே தவிர கட்டுப்பாடுகள் கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ப்ராப்பரான ஒரு ஆன்மீகவதி அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மை எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் என்னுடைய உடலிப்பு இப்படி இருக்கா அப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும் என்னோடய மனசு இப்படி இருக்கா இதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு இந்த இந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான ஒரு ட்ராவலிங் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில இடங்களில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பட் ஒன்ஸ் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஜாப் இன்டர்வியூக்கு போகிறோம் கிட்ட இங்கிலீஷே பேசுகிறோம் வேலை முடிச்சிட்டு வேலை கிடச்சிருச்சு கம்பெனிக்குள்ளே போனோன்னு யாராவது இங்கிலீஷ் பேசுறமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் ரைட் ஸோ அவங்களே திருப்பி ஒன்று கேட்குறாங்க ஐ ஹவ் டியூவல் டின்மே ஸோ எனக்கிட்ட இரண்டு விதமான தன்மைகள் உண்டு அதாவது எனக்கு வந்து ஆசை கோபம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது தான் வந்து வாழ்க்கையில் ஐ லூஸ் அண்ட் ஃபால் பேக் அண்ட் தென் ஐ ரிப்பண்ட் அபவுட் இட் ஸோ சராசரியான ஒரு மனித வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சம்வேர் மை நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆர் சிங்கிங் டுகெதர் டி ஹேவ் கைடன்ஸ் ஃபார் மீ இன்னும் நீங்கள் இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதா ஜஸ்ட் ஒரு முந்தின கேள்விக்கு அந்த மெடிடேஷன் எப்படின்னு பண்ணனு சொல்கிறதுக்கு பதில் சொன்னேன் இல்லையா இட் இஸ் எ ஜேர்னி இன்றைக்கி எனக்கு கோவம் வரது இல்லைங்கிறீங்களா இன்றைக்கி எனக்கு ஆசைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இருக்குது பட் நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் எனக்குன்னு அந்த அந்த இவ்வளோ நாள் இருந்த ஒரு எல்லை நீண்டுருச்சு பட் அந்த எல்லைக்கும் போகும்போது எனக்கு அந்த கோபம் வரும் அந்த எல்லைக்கு போகும்போது என் மனசை ஒரு செகண்ட் விடிய ஆலை தான் செய்யும் அப்போது அதில் அதிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம அடிபொணிஞ்சு போகிறோமா இல்லை நம்ம மீண்டு வெளியே வருமானு இது வந்து அந்த ஃபீலிங் வரும்பொழுது இப்போ நம்மளுக்குன்னு அந்த எல்லை இருக்குல்லையே அந்த எல்லையிலேருந்து அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம் இல்லையா அப்போது அந்த எல்லையை தாண்டும் பொழுது அந்த பொறுமையை ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்லை இன்னும் நீண்டும் இப்படி தான் கற்றுக்க முடியும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நம்மளை நம்ம இழக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வரும்பொழுதும் கூட இது ச இது சரி இது தவறுன்னு தானே இவ்வளோ நாள் நம்ம மீதியாக இருந்தோம் இப்போ மட்டும் ஏன் அந்த ஒரு சலசலப்பு வருது அப்போ என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படிங்கிறது நமக்கு மீறி நம்மளை வந்துடுது ஸோ அந்த ஆசை எப்படி ஆட்கொள்ளப்படுது இந்த கேள்விகளும் இந்த பதில்களும் நீங்களே கேட்டு உங்களை சமாதானப்படுத்திக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு சலசலப்பு அப்படிங்கிறது வராது தெளிவான ஒரு மனோநிலையோடு இருப்பீங்க உங்களுக்கு அது உண்மையாலுமே வேணும்னு சொன்னால் நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் எந்த விதமான செகண்ட் தாட்டே இல்லாமல் நீங்கள் அதை வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க அது கோபமாக இருந்தாலும் சரி அப்படி செகண்ட் தாட் இருக்குன்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் தென் யூ ஹாவ் டு கம் பேக் இவ்வளோதான் இந்த புரிதல் வந்தால் போதும் ஆத்மார்த்தமாக மனசார எனக்கு அது தேவை அப்படின்னு சொன்னால் செகண்ட் தாட் வராது அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த செகண்ட் தாட் வருதுன்னா அப்போ இங்கே என்னமோ பிரச்சனை இருக்குது கம்பேக் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கண்ணா ஏன் போனேன் எதுக்கு போனேன் இது எதுனால நடந்தது அப்போ இது தவறு தானே இந்த யோசனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது அதுக்கு பின்னாடி போக மாட்டேங்க ஸோ இட் டேக்ஸ் டைம் இட் மே டேக் சம் டைம் ஸோ ஆட்களை பொறுத்தது அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது பட் இட் இஸ் எ ஜேர்னி ஸோ தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு 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 போகிறது ஒரு சில நேரங்களில் டயர்டாகும் இரிட்டேட் ஆகும் வெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எத்தனை தான் நானே கேள்விக்கிட்ட எனக்கு பதில் சொல்கிறது என்னால் முடியல அப்படின்னலாம் ஆகும் ரிலாக்ஸ்டாக இருங்க உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சது பண்ணுங்கள் இல்லை இந்த ஆன்மீக இதை விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அது உங்களை திருப்பி இந்த உக்காக்க கூப்பிட்டு வரும் ஸோ இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி நம்ம அது பழைய பழி நம்ம போகிறது அப்படிங்கிறது இப்படி தாங்க வண்டி நிறைய பேர்த்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தாங்க நிறைய பேர் உண்மையிலுமே கற்றுக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே டக்குன்னு அப்படி மேஜிக் மாதிரி நடக்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இட் டேக்ஸ் டைம் வி ஹேவ் டு பி பேஷண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்தாலே போதும் ரைட் ஸோ இப்படி காட்டுற கை இப்படி திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாகிடுவோம் பிரஜேஷ் அவர் என்ன கேட்குறாருன்னா ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிறது உண்மையிலுமே இருக்கா நம்ம எப்படி நம்ப முடியுது நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தோம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் வண்டி ஓடிட்டுருக்கீங்க இவ்வளோ நாள் ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படி போ ஆன்மான்னா இப்போ இந்த உடலை வந்து ஏதோ ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஏதோ ஒன்று இந்த உடலை விட்டு போகும்போது இது எங்கே போகுது அந்த கேள்விக்கு நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு ஒரு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையின் மூலமாக விடை கண்டுபிடிச்சாங்க இந்த உடலை எது இயக்கிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த உடல் விட்டு அது வெளியே போகும்பொழுது அது எந்த இடத்திற்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்ப அதை வச்சு நம்மளுடைய இந்த ஞானத்துல தெரிந்ததை வச்சு நூட்களாக எழுதி நம்மளுடைய கலாச்சார ரீதியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து ஹிப்னோசிஸ் மெத்தடை ஸோ நம்மளுடைய பெரியவங்க சித்தர்கள்லாம் வந்து செல்ஃப் ஹிப்னோசிஸ் பண்ணி அந்த நிலைமைக்கு போனாங்க நம்மளுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அந்தளவுக்கு மனக்கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடும் எதுவும் கிடையாது அதனால நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி நாட வேண்டியதாக இருக்குது விச் இஸ் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் ஸோ அவங்க வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க அது மூலமாக போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுது ஸோ அப்படி தான் வந்து இந்த மாதிரி உலகங்கள் உண்மையிலுமே இருக்குது ஆன்மா அப்படிங்கிறது உண்மையிலுமே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு இருந்தாலும் இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பாஸ்ட் லைஃப் ப்ரிக்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் நல்லவங்களாக கெட்ட சரியில்லையாங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ ஒரு நல்ல பாஸ்ட் லைஃப் ப்ரிகரேஷன்காரங்க கிட்டே போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு நீங்களே உங்களுக்கு இதை ஒரு செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே இது பர்ஸ்னலாக உணரணும் உணர்ந்து பார்க்க முடியும் ரைட் லைஃப் ஆஃப் யோகி ஸோ அவர் என்ன கேட்குற அண்ணான் தம்பி ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவில் ஈடு ஈடு கொள்ளும் ஈடுபடும் பொழுது கர்ம பதிவுகள் பரிமாற்றம் நடைபெறுமா நான் அவ்வாறு ஒரு காணொலியில் முன்பு கண்டேன் சமீபத்தில் என்னுடைய நண்பனும் ஒருவர் அவ்வாறு கூறியதாக சொன்னான் விளக்கம் கர்மம்னு என்ன செயல் நான் திருப்ப திரும்ப அதான் சொல்லிட்டே இருக்கேன் கர்மம்னா என்ன செயல் ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது எதற்காக அந்த கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வருது ஒன்றா இன்பம் அது அதுதான் ஒன்றா இன்பம் இந்த இன்பம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஸோ தன்னுடைய ஃபேமிலி ரன் பண்ணும் தாங்களை நாளைக்கு பார்த்துக்கணும் ஸோ இந்த கர்ம பரிமாற்றம் அப்படிங்கிறது அவ்வியஸ்லி நடக்குது தானே செய்து ரெண்டு பேரும் ஒத்திசைந்த மனதோடு அது இருக்கும்பொழுது தானே அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்குது விச் அப்படி நடக்கலைன்னா அதுக்கு பேர் ரேப்பு இல்லையா அதுக்கு பேர் பலாத்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ ஒத்திசைந்து ரெண்டு பேர் நடக்கும்போது அவரவர்களுடைய அந்த எண்ணம் செயலாக மாறுது ஸோ இவ்வளோ தான் கர்மம் அப்படின்னு சொன்னால் அது திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் கர்மம்னா என்னமோ ஒரு விஷயம் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி இல்லை மண்டைக்கு பின்னாடி ஒரு செலவட்டை போட்டு ஒட்டி எல்லாம் அனுப்புறதில்லை கர்மம்னா செயல் அவ்வளோதான் கர்மம்னா செயல் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சேர்ந்த ஒரு மனதோட ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அவ்வளோதான் ஸோ ஒரு கூடி கூடியிருக்கும் பொழுது ஏதோ ஒன்று விஷயம் ஒன்றா இன்பமாக இருக்கணும் இல்லை குழந்தை பத்துக்கணும் அது ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் அப்புறம் வரட்டும் இது ரெண்டே ரெண்டு தானே குழந்தை வேணும் குழந்த வேணான்னா இன்பம் வேணும் இதை ரெண்டை தவிர வேறு எதுக்குமே அர்த்தமே கிடையாது ஸோ அந்த ஒத்துசை இந்த மனதோடு அவங்க இருக்கும்போது அந்த கர்மமான அந்த செயல் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை நத்திங் டு காம்ப்ளிகேட் இன் திஸ் அடுத்தது நம சிவாய ஆர் நம சிவைய உண்மையை சொல்லணுன்னா ஹவ் நோ ஐடியா பட் சித்தர்களினுடைய நூல்களிலெல்லாம் பார்க்கும்பொழுது நம சிவைய அதுதான் எழுதியிருப்பாங்க நம சிவாயன்னு எழுத மாட்டாங்க அந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்துலையுமே பார்த்தோம்னா நம சிவையை தான் எழுதியிருப்பாங்க ஸோ நான் நம தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சிவாயோ நம சிவையோ ஸோ அது உங்களுடைய விருப்பம் நான் பண்ணுறது இதுதான் காரணம் சிதர்களுடைய நூட்களில் நம சிவைய தான் எழுதியிருப்பாங்க ரைட் ஸோ உண்டான டெக்னிக்கல் ஜாகுன்னு சொல்லலாம் எனக்கு என்னன்னு தெரியல ஏன் சிவான்னு போட்டேன் என்ன சிவன்னு போட்டேன் என்னென்னலாம் எனக்கு தெரியல நம சிவைய தான் நான் இது பண்ணுறது துவைதம் அத்வைதம் இவை இரண்டும் வேறு வேறாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒன்றை நோக்கி மட்டும் செல்ல இயலவில்லையே நானும் பிரபஞ்சமும் ஒன்றே அது சொல்கிறது அத்வைதம் என்று நோக்கி சென்றாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நிலைகுலைந்து கடவுளே காப்பாற்று என்று கூறும்போது அது இரட்டைத்தன்மை துவைதம் ஆகிவிடுகிறது இது நம்மளுடைய மனோ திடத்தை பொறுத்தது தான் வேற ஒன்றும் கிடையாது ஓ பின்னாடி சாமிகளைப் பொறுத்து வச்சிருக்கேன் அங்கே போய் நின்று நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் நானும் நான் கும்பிடக்கூடிய யாரோ ஒருத்தர் அது யாருன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்போ கிட்ட நான் கேட்கும்பொழுது நான் நான் இரட்டைத்தன்மையில் தான் நான் கேட்குறேன் என்னை காப்பாற்றுங்க எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் துவைதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நானும் அவங்களும் ஒன்று தான் ஏன்னா ஆன்மான்னு சொல்லக்கூடிய நிலையில் வரும்பொழுது ஒன்று தான் ஆனால் அவங்க நம்மளை ஏன் அந்த ஒரு தன்மை வேறுபாடு வருதுன்னா அவங்க தான் யாருன்னு முழுசாக அவங்க தெளிந்த ஒரு நிலையில் இருக்காங்க நம்மளுக்கு இன்னும் தெரியல அதனால் அந்த நிலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு உருவகமாக ஒன்றா நம்ம உருவகப்படுத்திக்கலாம் அவங்க இல்லாட்டி ஒரு காலத்தில் நிஜமாலுமே உருவமாக இருந்துருந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தே ஹாவ் அ கான்ஷியஸ்னஸ் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு தெளிந்த ஒரு நிலையில் வரும்பொழுது நம்ம ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து கேட்குறோம் ஒன்று இதெல்லாம் இல்லை எனக்கு சாமி தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொன்னால் அந்த சாமி இருக்கோ இல்லையோ அந்த எந்த நம்பிக்கை இருக்காங்கன்னா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கும்பிட்டுருக்காங்க அதுக்கு பேர் பக்தி மார்க்கம் அதுவும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒத்துக்கப்படுகிறது ஏன் இந்த ஆன்மீக பாதையில் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது உணர்றதுக்கு முன்னதாக ஆரம்பப்படி பக்தி எதோ ஒன்று நீ காப்பாற்றுது அந்த ஒரு பக்தி ஏதோ ஒன்று நினச்சி நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் பயந்துகிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் ஒரு ஆரம்பப்படி இறைவன் இல்லை எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து இறைவன் நீன்னு சொன்னால் தான் புரியும் ஸோ அத்வைத்தத்தை விளக்கிறதுக்கே துவைதத்தில் சொன்னால் தான் முடியும் எல்லாமே ஒன்று இரட்டை இரட்டைத்தன்மையில் சொன்னால் தான் புரியும் வேறு வழி இல்லை ரைட் ஸோ நம்ம ஒரு தெளிந்த ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி அங்கே இரட்டைத்தன்மைங்கிறது வந்துடுது ஸோ அந்த மனித விளக்கத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இரட்டை இரட்டைத்தன்மை இல்லாமல் விளக்கத்தை சொல்லவே முடியாது அது ஒற்றைத்தன்மை அப்படிங்கிறது நம்ம மட்டும் உணர்றது ஏன்னா நானும் அதுவும் ஒன்று தாங்கிறது இப்போ இப்போ நான் சொல்லிட்டு வந்தேங்க நானும் அதுவும் ஒன்று தான் அங்கேயே அந்த விளக்கம் சொல்லும் பொழுது ரெட்டதன்மை தான் வரும் ஸோ குழப்பிக்கிறதுக்குள்ளது ஒன்றும் இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாதிரி தான் இருக்கும் என்னை காப்பாற்றுன்னு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் அந்த ஒரு மனோதைரியம் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊன்றி அந்த ஒரு மனோநிலை இன்னும் வரலேன்னு அர்த்தம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது கண்டிப்பாக மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதாவது மாறுபாடுனா சரியான நிலையான தன்மை அப்படிங்கிறது வரும் ராஜுபாய் பார்த்தியா சோ அவர் என்ன கேக்குறாருன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்த தியானத்தில் மந்திரம் பயன்படுத்தி உயரலாமா அப்படி என்றால் அது என்ன மந்திரம் உபயோகிப்பது எப்படி தியானம்ங்கிறது இது போன கியூவண்டையே சொன்ன நினைக்கிறேன் தியானம்ங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கெல்லாம் தியானம் அப்படிங்கிறது கிடையாது அது இன்னைக்கு இந்த ஆன்லைன் குருமார்கள் இருந்து காசு புடுங்குறதுக்காக சொல்லி தந்த ஒரு விஷயம் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்ம முன்னேற்றத்திற்காக பிறவா நிலை பெறுவதற்காக இறைத்தன்மையை உணர்வதற்காக நான் தான் அனைத்தும் எப்படிங்கிறத உணர்வதற்காக பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கலை அது அது பண்ணுன்னா வந்து காசு பணஞ்சம்பாதிக்கலாம் புருஷ பொண்டாட்டி நல்லா இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் யுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மந்திரமெல்லாம் வேறு இருக்குன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் உங்களை அர்த்தம் இந்த காலேஜுக்கார என்கிட்ட சேர்ந்து என்ன வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறேன் தெரியுமா அதை விட ஒரு மகா பொய் வரை எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் அவங்களுக்கு திறமை இருந்ததுனால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அதே போல் அவங்கவுங்களுக்கு திறமை இருந்ததுனால் மட்டும்தான் இறைதன்மையை உணர முடியும் இந்த வாழ்க்கையிலையும் உருப்பட முடியும் இந்த மனுஷ வாழ்க்கையில் தியானம் பண்ணுறதுனாலையும் மந்திரம் சொல்கிறதுனாலே ஒன்றும் நடக்காது நம்மளுடைய திறமையை வளர்த்திக்கிட்டு நம்ம சரியான பாதையில் பயணித்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் ஸோ மந்திரத்தால் மாங்க மாக்க கணிக்குமா காய்க்குமா அப்படியெல்லாம் காய்க்காது ஸோ அதற்குண்டான அந்த ஒரு கால சூழல் அதற்குண்டான ஏதுவான விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதே போல் தான் ஸோ தியானத்தை வந்து இவ்வளோ கொச்சையாக வந்து யாராவது உங்களுக்கு சொல்லி நீங்கள் அதை தயவு செஞ்சு வேண்டாம் அது வந்து நம்மளுடைய உன்னதமான ஒரு நிலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கலை ஒரு வித்தை ஸோ அதை மா அதற்கேற்ற மட்டும் அதை நம்ம பயன்படுத்துவோம் ஷஜினி எஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சோல் ஜேர்னி வீடியோ படி நாம் அனைவரும் சில பாடம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி எடுக்கிறோம் என்று கூறியுள்ளார் எனில் மகிழ்ச்சியான ஒரு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம்னு ஒரு பிறவி கூட முடிவு பண்ணிட்டு வரலாமே வரலாமே மேமே இங்கே யார் வேண்டாம்னு சொன்னால் வந்திருந்திருக்கலாமே நீங்கள் தானே இப்படி கேட்டுக்கிட்டு வந்தீங்க யார் யாருக்கு இதுக்கு என்ன போனேன் உங்கள் உங்களால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்தது பிறகு ஏன் கடினமான பாடத்தை கற்றுக்கொள்ளும் பிறவியை முடிவு செய்கிறோம் தான் அந்த முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதான் கை இப்படி திரும்பிச்சின்னா சரியாக போயிடும் அதை இன்னொரு லைன் எழுதியிருக்கிறாங்க ஆத்மா பாடும் பாடம் கற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை எப்படி நம்மளும் புரிய வைப்பாங்க அங்கே அவங்களாம் யாரும் புரிய வைக்க மாட்டாங்க சி இந்த உடம்புக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது ஈகோன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா தெரியும் இல்லைங்களா இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறப்படுத்து இந்த இருக்கும்பொழுது நம்ம எவ்வளோ நல்ல ஆளுகளாக இருந்தாலும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கால சூழல் ஆட்கள் அப்படிங்கிறத பார்த்தா அந்த புத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் இந்த சூர்தாஸ் கதையில் வந்த மாதிரி தான் ஸோ அந்த புத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் அப்படி மாறும் பொழுது நம்ம இங்கே இருக்கிறது தான் நெஜம் இதுதான் சொகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த பிறப்பு அதாவது இந்த உடலை விட்டுட்டு அந்த ஆன்மா மேலே போகும்பொழுது அதனுடைய சுய நினைப்பு அப்படிங்கிறது வந்துடும் ஆன்ம முன்னேற்றம் தான் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது அதுக்கு யோசனைக்கு வந்துடும் அப்படி வரும்பொழுது அந்த ஆன்மாவை என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் என்னால் அதை இந்த உடலை வந்து கட்டுப்படுத்தி ஒரு நல்ல வழியில் போக முடியலையே அப்படின்ட்டு அப்போ அது என்ன பண்ணுன்னா அடுத்த பிறப்பை சுகமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்காது ஏன்னா சுகமாக இருக்கிறதுனால ஆன்ம முன்னேற்றம் நடக்கவே நடக்காது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க இப்போ வைத்தியர்கிட்ட மாட்டீங்க ஜோசிகாரங்கிட்ட போக மாட்டீங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க ஆன்மா ஆன்மீகம் ஆன்மான்னு பற்றி பேச மாட்டீங்க தியானம் இருக்க மாட்டிங்க எதுவுமே பண்ண மாட்டிங்க அந்த சுகம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் முன்னேற்றமே இருக்காது இல்லையா ஸோ இந்த பிரசீலில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி வச்சுக்கங்களேன் எப்போ பார்த்தாலும் குடியும் தான் இருப்பாங்க அந்த இடத்துல கிட்ட போய் ஆன்ம முன்னேற்றத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்போது அந்த சுகம் அந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த வருத்தம் வரும்பொழுது தான் நான் ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தேன்னு முதல் கேள்வி அங்கே தான் ஆரம்பிக்கும் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு அதுதான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குண்டான ஒரு பாதை கொண்டு போகும் அப்போது அது போக 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 ஒரு நல்ல ஒரு மனோநிலைக்கு போகும் பொழுது ஓகே ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ இது இப்படி தான் இதை நான் இந்த இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை வரும்பொழுது அது சாந்தமாகவும் அமைதியாகவும் நம்ம அப்படியே ஆயிடுவோம் அந்த அந்த டெஸ்ட்டு பாஸ் அப்போ அடுத்த உணர்வுகள் நமக்கு என்ன இருக்கோ அந்த உணர்வுகளை துன்பத்தின் பேர்ல உணர்ந்து அதை ஒதுக்கி இது சராசரியான ஒரு விஷயந்தான் இது மேலே நான் பற்று வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உணர்ந்து ஒதுக்குவதற்கு துன்பமே சிறந்த ஒரு வழி சுகம் நமக்கு ஆன்ம முன்னேற்றத்தை தரவே தராது துன்பமே அதற்குண்டான ஒரே வழி அதனால்தான் எந்த அளவுக்கு கடினமான ஒரு வாழ்க்கையை அது தேர்ந்தெடுத்தால் அதாவது ஹேண்டில் பண்ண முடியற அளவுக்கு இருக்கணும் சும்மா நம்ம வாட்டுக்கு போய் சோமாலியாவில் பிறந்துட்டு நான் ஆன்ம முன்னேற்றம் அடையிறேன்னு சொன்னால் அங்கே சோத்துக்கே வழியில் அப்புறம் இங்கே ஆன்ம முன்னேற்றத்தை யோசிக்கிறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆன்மாக்கள் ஒரு சிலர் எடுக்கிறது உண்டு ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க ஸோ நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு அதிலேருந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சு நம்ம மேலே வர்றதுக்கு அப்படின்ட்டு உண்மையாலுமே நம்ம ஒரு நல்ல ஒரு நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது துன்பமாக தெரியாது நமக்கு அது அனுபவங்கள் தான் இந்த உலகத்தில் எதுவுமே இன்பம் துன்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே அனுபவங்கள் தான் மெத்தபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து ஆன்மாக்கு நல்லா புரிஞ்ச ஒரு காரணத்தினால ஆன்மாவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரும் அங்கே நமக்கு ஒரு சில சஜஷன்ஸும் தருவாங்க அது கேட்குறதும் கேட்காததும் நம்ம விஷயம் கேட்டோம்னா ஓகே கேட்கலேனாலும் அவங்க அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நம்ம நம்ம சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் யோக வசிஷ்டம்ல வசிஷ்டர் சொல்கிறாரே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் அரசனாக நீ பிறக்கணும்னு நினச்சி கேட்டிருந்த கூட நீ பிறந்திருக்கலாம் நீ தான் இப்படி ஒரு வாழ்க்கை கேட்டுட்டு வந்த வந்துட்டு ஏன் புலம்புற அப்படிங்கிறாரு ஸோ அந்த முதல் பிரகரணத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ் நம்மளுடைய தான் ஸோ அதுக்கு வந்து தெரியும் ஆன்ம முன்னேற்றம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல அதனால அது சுகத்திற்கு பின்னாடி போகாது ஆனந்த ஆனந்தீஸ்வரன் ஓ ஆனந்தீஸ்வரன் ஓகே அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம நம்ம நடக்கும்போது எறும்பு இருக்குது அதை நம்ம மிதிக்கிறோம் அது சாகுது இது பாவம் தானே ஆனால் பாவம் பண்ணால் அடுத்த பிறவி வரும்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக நாம் எல்லோரும் பாவம் பண்ணுறோம் தானே அப்போ நம்ம எல்லாருக்கும் அடுத்த பிறவி வருமா வராதா மூச்சு விடுறோம் இல்லையா நம்ம பேசுகிறோம் இல்லையா எத்தனை கிருமிகள் உள்ளே போகுது நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் ஸோ எதிர்ப்பு சக்தி அந்த அணுக்கள் வந்து அதெல்லாம் கொண்டுகிட்டே இருக்குல்ல ஸோ தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வேறு என்ன பால் காய்ச்சறோம் பால் காய்ச்சும் போது என்ன ஆகுது ஸோ அதில் இருக்க பேக்டீரியா எது போயிருந்தா தண்ணி காய்ச்சறோம் தண்ணி காய்ச்சும் போது அதில் இருக்கிறதெல்லாம் எல்லாச்சும் எது போயிருந்தா நீங்கள் நடக்கும்போது பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று அழிந்தால்தான் இன்னொரு பிறப்பு அப்படிங்கிறது வாழ முடியும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்டது நடக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு அதற்கு எல்லாத்திற்கும் மன்னிப்பு அப்படிங்கிறது உண்டு டெலிபிரேட்டாக நான் உன்னை கொள்றேன் அப்படின்ட்டே போகிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க தான் தெரிந்தே அந்த ஒரு வேலையை செய்கிற மாறோம் ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக போகாமல் அது வந்து மனுஷன் இல்லை அந்த பிற உயிர்கள் எது இருந்தாலும் சரி டெலிபிரேட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு தான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி இயற்கை நடக்கக்கூடியதற்கு அதுக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் எறும்பு சொல்கிறீங்க சோறு திங்கிறமில்ல அதுக்கு நம்ம செடியை பிடுங்கி தானேங்கிறப்போ அது சாகுது இல்லை அப்போ அதற்குண்டான பாவம் நம்மளுக்கு வந்து சேராதா இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய பெரியவர்கள் அதை எப்படி பாவமாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிடுங்கும் பொழுது எல்லா உயிருக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஆபத்து கொடுக்கக்கூடிய உயிரை கொள்றதுக்கு தான் பார்க்கும் அதனால அந்த செடி தலைகள்ல இருந்தும் அந்த டாக்சின்ஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல்லையும் அந்த கழிவுகள் அப்படிங்கிறது சேரும் இதனால தான் நமக்கு நோய் வர்றது நமக்கு வந்து உடல் வந்து முது முதுமை அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான காரணம் தான் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்களும் சித்தர்களும் அந்த செடிக்கு ஒரு காப்பு கட்டி எடுப்பாங்க அப்போ அந்த அது வந்து ஒரு மாதிரி வசியப்பட்ட தன்மைக்கு போயிடும் தான் வந்து கொல்லப்படுறோம் அப்படிங்கிறதே அதுக்கு இருக்காது உயிர் சக்தோடு அப்படி எடுப்பாங்க இது போய் நம்ம சராசரியாக பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஏக்கரை கணக்காக இருக்கிறவ இல்லை எத்தனை காப்பு கட்டிங்க எடுக்கிறது ஸோ அதெல்லாம் பாசிபிள் இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ நான் சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த ஹண்டிங் எல்லாம் போவாங்க இல்லையா வேட்டையாடுவது ஸோ டெலிபரேட்டாக பண்ணக்கூடிய கொலைகள் அதற்கு தான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது தண்டனை அப்படிங்கிறது உண்டு ஓ அவ்வளோதாங்க இன்றைக்கி ஓ நைஸ் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் கேள்விக்குண்டான பதில்களும் ஒரு வேளை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம் ரைட் சோ எஸ் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் நேரத்தில் என்ன பண்ணி நன்றி வணக்கம்